தமிழண்டா கிரிக்கெட் கிளப் நடத்தும் முத்தான முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டி இது. வீரர்கள் அறிமுகத்துக்காக விருந்தினர்கள் சென்றுள்ளனர். டாஸ் சுடுதலுக்காக விருந்தினர்கள் உள்ளே சென்றுள்ளார்கள். இறுதிப் போட்டியானது ஸ்கூல் பாய்ஸ் மற்றும் தமிழண்டா அணியினரிடம் நடைபெற உள்ளது. டாஸ் நடைபெறுகிறது. ஹெச் இஸ் த கால். டாஸ் யாருங்க வென்ன? ஸ்கூல் பாய்ஸ் அணியினர் டாஸ் வென்றிருக்கிறார்கள். உங்களது முடிவு என்ன? பவுலிங். ஸ்கூல் பாய்ஸ் பவுலிங், தமிழண்டா அணியினர் பேட்டிங். இறுதிப் போட்டி இது ஒரு விறுவிறுப்பான போட்டியாக அமையும் என்று நம்புவோம். ஸ்கூல் பாய்ஸ் விசஸ் தமிழண்டா சி. அஞ்சு ஆறு மேட்ச் மாத்திரம் ஸ்கூல் பாய்ஸ் அணியினரின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த போட்டி ஐந்து ஓவர்கள் போட்டியாக மாற்றப்பட்டுள்ளது. இரு அணிகளுக்கும் தலா ஐந்து ஓவர்கள். பந்திலேயே பார்க்கலாம் இறுதி போட்டி எந்த டீம் வந்து ஃபைனல் வின் பண்ண போறாங்க அப்படிங்கறத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்கூல் அணிக்காக முதலில் களமிறங்குவார்கள் கார்த்தி மற்றும் இன்னொரு கார்த்தி. ஸ்கூல் பாய்ஸ் கவுந்தப்பாடி வந்து லாஸ்ட்டாக நடந்த இங்கே பாக்ஸ் கிரிக்கெட் டோர்னமெண்ட் ரெண்டு டோர்னமெண்ட்ல வந்து இவங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது மூணாவது மேட்ச், இது மூணாவது டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட்லேயே இவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறாங்க. ஹேட்ரிக் மற்றும் ராகுல் ஃபஸ்ட் ப்ரைஸ் இவங்க வந்து வின் பண்ண போகிறாங்க. ரெண்டு டீமுக்குமே நம்ம சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்களை சொல்லிடலாம். விமல் டூ கார்த்தி இறுதிப் போட்டியின் முதல் பந்து. முதல் பந்திலேயே உதிரியின் வாயிலாக ஐந்து ரன்கள். வைட் மற்றும் பைஸ் போர். நல்ல ஒரு பந்து வீச்சு விமலிடமிருந்து. கன்சிஸ்டன்ட் லென்த் கடந்த போட்டியிலிருந்து. நல்ல ஒரு பந்து வீச்சு, நல்ல ஒரு கம்பேக் விமலிடமிருந்து. அருமையான ஒரு டிரைவ் ஷாட் கார்த்தியிடமிருந்து. ஃபீல்டர்களுக்கு இடையே சென்றது பந்து, தடுக்க வாய்ப்பில்லை. நான்கு ரன்கள் கார்த்தி அவர்களுக்கு. முதல் ஓவரின் முடிவில் தமிழண்டா சி அணியினர் ஒன்பது ரன்களுக்கு ஜீரோ விக்கெட். நல்ல ஒரு பந்து வீச்சு. நான்கு ரன்கள் எக்ஸை திசையில். மீண்டும் ஒரு நான்கு திசையில் மடக்கி அடிக்கப்பட்ட பந்து. நான்கு ஃபைனல் மேட்ச். அருமையான அடி, ஆனால் சிக்ஸ் அவுட் ஆகி வெளியே செல்கிறார் கார்த்திக். சி அணிக்காக அடுத்து களமிறங்கும் வீரர் பிரசாத். பௌலிங் செய்ய வந்திருக்கிறார் விமல். பதினேழு பதினேழு. நான்கு ரன்கள் லெக் சைட் திசையில். லேண்ட் சென்ற முறையில் கார்த்தியிடமிருந்து ஒரு நான்கு. நான்கு ரன்கள் லெக் சைட் திசையில் மடக்கி அடிக்கப்பட்ட பந்து. நான்கு மீண்டும் ஒரு நான்கு. நல்ல ஒரு கவர் டிரைவ் கார்த்தி இடமிருந்து. இறுதிப் போட்டியின் அனல் பறக்கிறது. அருமையான பந்து வீச்சு விமலிடமிருந்து. நல்ல ஒரு கம்பேக்
அணிக்காக அடுத்து களமிறங்கியிருப்பவர் விக்கி. மூன்று ஓவர்களின் முடிவில் அணியின் எண்ணிக்கை 29. லீடிங் எட்ஜ் 6 அடித்து அவுட் ஆகி செல்கிறார் பிரசாத். மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஷாட், அருமையான ஃபீல்டிங். நல்ல ஒரு 4 ஆஃப் சைட் திசையில் கவர் டிரைவ் 4. 4 ஓவர்களின் முடிவில் அணியின் எண்ணிக்கை 33. நான்கு ரன்கள் லெக் சைட் திசையில் கிளான்ஸ் என்ற முறையில் விக்கி அடிக்கும் அருமையான ஒரு 4. அவுட்டா? அவுட் அவுட் அவுட். விக்கி அவர்கள் அவுட். புல்டாஸ், புல்டாஸ் பால். 4 ரன்கள் ஆஃப் சைட் திசையில். போல் சபரி அவர்கள் அவுட் ஆகி செல்கிறார். தமிழண்டா சி அணியினர் 5 ஓவர்களின் முடிவில் 41 ரன்கள், 42 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஸ்கூல் பாய்ஸ் அணியினர் களமிறங்கியுள்ளார்கள். 42 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஸ்கூல் பாய்ஸ் அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் கல்யாண் களமிறங்கியுள்ளார். அருமையான பந்து. கார்த்தி புல்டாஸ் பந்து 4 கல்யாணுக்கு. முதல் ஓவரின் முடிவில் ஸ்கூல் பாய்ஸ் அணியினர் 9 ரன்கள் விக்கெட் இழப்பின்றி. ஷார்ட் பிச் வந்து தேர்ட் மேன் திசையில் ஒரு 4. சஞ்சய்க்கு போகும் லெக் சைட் திசையில் லான்ஸ் என்ற முறையில் அடிக்கப்பட்ட ஷார்ட். 6 ரன்கள் அவுட். 6 அடித்தால் அவுட். 2 ஓவர்களின் முடிவில் ஸ்கூல் பாய்ஸ் அணியின் எண்ணிக்கை 17, 1 விக்கெட் இழப்பிற்கு. ஸ்கூல் பாய்ஸ் அணியின் அடுத்த ஆட்டக்காரர் சதீஷ். 17. 6 அடித்து கல்யாண் அவர்கள் ஆட்டம் இருந்திருக்கார். ஸ்கூல் பாய்ஸ் அணிக்காக அடுத்து களமிறங்கியுள்ள வீரர் மாரி அவர்கள். நல்ல ஒரு பந்து. சிறு டைமிங் பிழை காரணமாக ஆசை திசையில் மாரிக்கு ஒரு 4. நல்ல ஒரு கவர் டிரைவ் மாரி இடமிருந்து. கோகுல் டு மாரி பேட்டன் பாலுக்கு. கீப்பரின் 4
கேட்ச் பிடிக்கிற வாய்ப்பு வந்தது, மிஸ்டேக்ல ஃபோர் போயிடுச்சு. 29 ரன்கள் ஸ்கூல் பாய்ஸ் அணியினர் 3 ஓவர் முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு. அருமையான ஒரு பந்து, குட் லென்த் முறையில் வீசப்பட்ட பந்து, அருமையான ஒரு பந்து வீச்சு. அருமையான ஒரு அடி, ஆஃப்சைட் திசையில் ஒரு 4. நல்ல ஒரு போலிங் சபரியிடமிருந்து. 6 பால்களுக்கு 5 ரன் அடித்தால் ஸ்கூல் பாய்ஸ் அணியினர் வெற்றி, அதை தடுத்தால் தமிழண்டா சி அணியினர் வெற்றி 6-5. இறுதி ஓவரை வீச வந்திருக்கிறார் கார்த்தி. 6 பந்துகளுக்கு 5 ரன்கள் அடித்தால் ஸ்கூல் பாய்ஸ் வெற்றி, அதை தடுத்தால் தமிழண்டா சி அணியினர் வெற்றி. அருமையான ஒரு அடி, சிறு மேட்ச் டைம். மீண்டும் ஒரு 4. ஸ்கூல் பாய்ஸ் அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். எங்களது வாழ்த்துக்கள். தமிழண்டா கிரிக்கெட் கிளப் நடத்தும் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டிக்கு எங்களுக்கு உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களது ஒத்துழைப்பு மற்றும் உதவியின்றி இது சாத்தியமாகி இருக்காது. கலந்து கொண்ட அனைத்து அணிக்கும் எங்களது வாழ்த்துக்கள். 4வது பரிசை பெற்றுள்ள தமிழண்டா பி அணியினரை வாழ்த்துகிறோம். அவர்களுக்கு பரிசளிக்க வந்திருக்கும் சுபாஷ் மக்களிக்கும் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். 4ஆம் பரிசு தமிழண்டா பி அணியினர். மூன்றாவது பரிசை பெறுபவர்கள் ஆதிரா சிசி அணியினர். அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆதிரா சிசி மூன்றாம் பரிசு ஆதிரா சிசி அணியினர். இரண்டாவது பரிசு தமிழண்டா சி தமிழண்டா சிக்கு எங்களது வாழ்த்துக்கள். முதல் பரிசை பெறும் அணி ஸ்கூல் பாய்ஸ் அணியினர். ஸ்கூல் பாய்ஸ் இதோட வந்து ஹேட்ரிக் அணியினரை விழா கமிட்டியின் சார்பாக வரவேற்கிறோம். இதோட ஹேட்ரிக் முதல் பரிசு. தொடர்ந்து 3வது முறையா வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கிறாங்க. எல்லா போட்டிகளிலும் கன்சிஸ்டன்ட்டாக ஆடி உள்ளார்கள். இறுதி போட்டிக்கு தகுதி பெற்று இறுதி போட்டியையும் ஜெயித்து முதல் பரிசை பெறுகிறார்கள் ஸ்கூல் பாய்ஸ் அணியினர். முதல் பரிசு ஸ்கூல் பாய்ஸ் அணியினர். ஸ்கூல் பாய்ஸ் அணியினருக்கு கமிட்டியின் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறந்த மட்டை வீச்சர் வீச்சாளருக்கான இந்த தொடருக்கான விருது கல்யாண். ஸ்கூல் பாய்ஸ் அணியின் கல்யாண் சிறந்த தொடரின் மட்டை வீச்சாளர். சிறந்த பந்து வீச்சாளர் இந்த தொடருக்கான விருது விமல்.
ஸ்கூல் பாய்ஸ் அணியின் விமல் சிறந்த ஒரு பந்து வீச்சு இவரிடமிருந்து. கல்யாணுக்கும் விமலுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரே நிமிஷம் வந்துடுறேன். வெற்றி பெற்ற அணிகள் விருந்தினர்களுடன் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளுமாறு முன்னால் வைத்து ஒரு புகைப்படத்துக்கு சீக்கிரம் அடுத்து குரூப் போட்டோ வேற இருக்காமா சீக்கிரம் ரெடிங்களா ஓகே.